ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போசனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருந்து நான்காவது வசனம் வரைக்கும் அப்போசனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் வசனத்தில் வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரைக்கும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக ஹலோ ஆண்டவராக இயேசு கிசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி கொடுப்பாராக இந்த எபேசியருக்கு எழுத நிருபம் ஆகிய பவுல் இந்த எபேசியருக்கு எழுத நிருபம் ஒரு வித்தியாசமான நிருபம் ஏனென்றால் அந்த குருந்தியர் தசலோனிக்கியர் இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது ஒரு ஆலோசனையும் உபதேசம் சார்ந்த காரியங்களையும் பவுல் அதிகமாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் ரோம் இருக்கிறது நிருபம் கொருந்திய இருக்கிறது நிருபம் தசல கேர் தீமுத்தையு தீத்து இந்த மாதிரியான நிருபங்கள்லாம் பார்க்கும் பொழுது பவுல் வந்து நிறையா உபதேச ரீதியாக சபைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணுறதுக்காகவும் அல்லது அவங்களை எச்சரிக்கிறதுக்காகவும் சொன்ன நிருபங்களாக இருக்கும் ஆனால் இந்த எபேசிய நிருபம் கொஞ்சம் வித்தியாசமான நிருபம் தனக்கு இருக்கிற வெளிப்பாடுகளை தனக்கு தேவன் கொடுத்த அநேக காரியங்களை பவுல் இந்த நிருபங்கள் எபேசியர் மற்றும் குலோசியர் இந்த நிருபங்களில் பவுல் பகிர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எபேசியர் எழுத நிருபமும் குளோசியருக்கு எழுதின நிருபமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு பவுலுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை அவர் சபைகளுக்கு பேசுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதில் இந்த ஆறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து நான்காவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது பவுளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒன்று அவர் வெளிப்பாடுகளினால் பெற்று பேசுகிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பவுல் இந்த மாதிரி காரியங்களை பேசுகிறது பார்க்கும்போது ஏன்னா எல்லாருமே இந்த எபேசியர் ஆறு பத்தை ஞாபகமாக வச்சுருப்பாங்க கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் திரு த் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அந்த ரச்சி பெண்கள் சீரா நீதி என்கிற மார்க்கவசம் விசுவாசம் என்கிற கேடகம் வார்த்தைங்கிற பட்டயம் என்கிற அரைக்கச்சை என்கிற பாதரச்சை இதெல்லாம் போட்டுக்கொள்ள நிறையா தடவை நம்ம இந்த ஆறாவது அதிகாரத்தை அதிகமாக தியானிப்போம் ஆனால் இந்த கடைசியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா பவுல் காரியங்களை சொல்லியிருக்கிறார் உதாரணத்துக்கு இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுகிறத நம்ம அதாவது அதுக்கேற்ற பலன் இருந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தான் சர்வாயுத வர்க்கத்துக்கு பலன் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லப்போன ஒரு போர் வீரன் அவருடைய சரீர அமைப்புகள் நல்லா பலத்தோடு இருந்து அந்த ச அந்த கவசங்களையும் அந்த உடைகளையும் போட்டால் தான் அந்த கவசத்துக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நோஞ்சானா குச்சியாக ரொம்ப ஒன்றுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப எலும்பும் தோலும் மருந்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் போட்டுவிட்டால் அந்த வெயிட் தங்காமல் கீழே விழுந்துருவாங்க இப்போ அதுபோல் நிறையா நேரங்களில் இந்த வசனங்களை பேசுகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பவுல் ஒரு வெளிப்பாடுகளை சொல்லியிருக்கிறாரு நான் ஏன் சொல்கிறேன்னா பவுல் ஒரு திருமணம் செய்து கொண்டதாக வேதத்தில் இல்லை பவுல் திருமண உறவை குறித்து ரொம்ப அற்புதமாக வெளிப்பாடாக உனக்கு வந்து ஏழாவது அதிகாரத்தில் பேசியிருக்கிறது இந்த எபேசியத்தில் எபேசியரில் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அதே போல் இந்த எபேசியர் ஆறாவது அதிகாரத்தில் அவருக்கு திருமணமும் ஆகலை குழந்தை பிறப்பும் இல்லை ஆனால் குழந்தையை எப்படி ஒரு வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்துருக்குறாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காததை ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்ததுனால பேசுகிறார் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு அவருடைய வாழ்க்கையில் இல்லாததை ஒன்று அவர் அனுபவிக்காத ஒன்று அவருக்கு வெளிப்பாடுகள்னால கொடுக்குறார் நீங்கள் திருமண ஆனவங்க கூட அந்த கவுன்சிலிங் கொடுக்குறதுல கொடுக்கலாம் ஆனால் திருமண ஆகாதவங்க கொடுக்க முடியாது பாருங்கள் அது ஆவியானவர் தான் அவ்வளோ வெளிப்பாடு பவுல் சொன்னதை தானே இன்றைக்கி திருமண கவுன்சிலிங்லலாம் சொல்கிறோம் அப்போ எவ்வளோ பெரிய வெளிப்பாடை பவுல் இங்கே கொடுத்துருக்குறார் அதுபோல் இந்த ஆறாவது அதிகாரத்தில் பிள்ளைகளை குறித்தும் பிதாக்களை குறிச்சும் எப்படி இவருக்குன்னு இவர் சரீரப்பிரகாரமாக குடும்பவரோடு ஈடுபட்டு அவர் குழந்த பிறந்ததாக இல்லை ஆனால் அதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறாரு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு இவர் வீட்டில் சின்ன குழந்தைங்கள அவர் பிறந்த குழந்தைங்கள எதுவும் பெருசாக வளர்க்கலை ஆனால் அதை குறித்து அவர் எழுதுகிறார் எப்படின்னா ஆவியானவர் பவுலுக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுக்குறார் அதை பகிர்ந்து கொண்ட இடம் தான் இந்த எபேசு சபை அதனால தான் அவர் இந்த இடத்துல பிள்ளைகளை குறித்தும் பிதாக்களை குறித்தும் பேசுகிறார் நீங்கள் பாருங்கள் மற்ற அப்போ சிலர்கள் குடும்பத்தை குறித்தும் பிள்ளை வளர்ப்புகளை குறித்தும் பேசுனதை காட்டிலும் பவுல் பேசினது ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவர் அவங்களுக்கும் ஆவியானவர் தான் இந்த வார்த்தையில் எழுத கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் இருக்கும் ஆனால் இந்த பவுலுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய எந்த அனுபவங்களோ திருமணமான அனுபவங்கள் குழந்தை பெற்றெடுத்த அனுபவங்கள்லாம் கிடையாது ஆனால் ஆவியானவர் அதை குடித்து அதை குறித்து எழுதுகிற சொல்லுகிற காரியத்தை வெளிப்பாடுகளை சரியாய் பெற்றுக்கொண்டு அதை சபைக்கு பகிர்ந்து கொடுக்குற ஒரு நல்ல தேவ மனிதராக இருந்திருக்கிறார் அதை பார்க்கும்போது முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது முதலாவது இந்த பிள்ளைகளை குறித்து நம்ம பார்ப்போம் அடுத்ததாக பிதாக்களை குறித்து நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு தான் இந்த நாலு வசனங்களுக்குள்ளே இருக்கிறது உதாரணமாக இந்த எபேசு சபையை குறித்தது இது நம்ம வேத தியான பகுதியாக இருக்கிறதுனால நான் இந்த காரியங்களை சொல்கிறேன் அதாவது எபேசு சபை பவுல் ஒரு புறஜாதி மக்களுக்கு மத்தியில் போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்ட ஒரு சபை நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே புறஜாதி ஜனங்கள்லேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவங்க ரொம்ப ஓல்டு ஏஜாவோ அல்லது ரொம்ப அதாவது அவங்க காலம் முடிய போகிற அப்படிப்பட்டவங்க சபையில் வந்து அந்த எபேஸ் நாள் எபேஸ் சபை நடந்த நாட்களில் இல்லை வந்தவங்கள்லாம் யாருன்னா ஒரு மிடில் ஜென்ரேஷன் ஒரு யூத்து அல்லது திருமணமான ஒரு அந்த மாதிரியான ஒரு மிடில் ஜென்ரேஷன் ஒரு யங்கர் ஜென்ரேஷன் தான் அந்த நாட்களில் எபேஸில் சொல்லப்பட்டிருக்கணும் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்த பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி அநேகர் இந்த போல் இருக்கலாம் அதாவது அவங்களுடைய பெற்றோர் ரசிக்கப்படலை இன்னொன்று சில கூட்டங்களுக்கு அவங்க பிள்ளைங்க ரச்சிக்கப்படலை ரெண்டு தரப்பான மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை பவுல் கொடுக்கிறார் என்னன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள்ள கீழ்படிங்க இது நியாயம் அப்படின்னா எந்த கீழ்படிதல் உங்களை கத்தரை விட்டு பிடிக்கலையோ அதை நீங்கள் கீழ்படியலாம் எந்த கீழ்படிதல் உங்களை கத்தரை விட்டு பிரிக்கக்கூடியதாக இருக்கோ அதை கீழ்படிய வேண்டாம் அதாவது இதை எப்படி கீழ்படி வேண்டாம்னு எப்படி சொல்கிறாருனா கத்தருக்குள்ளே கீழ்படிங்க அது அப்படின்னா அந்த எபேசு சபையில் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்போ ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிற சில யங்கர் ஜென்ரேஷன் எங்கர் யூத்தாக இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு பவுல் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு கட்டளையும் சொல்கிறாரு உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் வாயு என்பதே வாக்குத்தத்தமுள்ள தத்துவம் உள்ள இருக்கிறது என்று பவுல் அதை கோட் பண்ணி சொல்கிறார் அப்போ பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் எந்த ஒரு பிள்ளை குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையோ கண்டிப்பாக சபையிலையும் கீழ்படியாது எந்த ஒரு பிள்ளை குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் சபைக்கு கீழ்படியாமல் இருக்கோ அதே பிள்ளை கண்டிப்பாக நிச்சயமாக நூறு சதவீதம் சமுதாயத்திலையும் கீழ்படுகிற பிள்ளையாக இருக்காது உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்படியில் ஒரு மாதிரியாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அல்லது நடந்து கொள்கிறாங்கன்னா கண்டிப்பாக சபையில் ரொம்ப நாளாக அதை மறைச்சி வச்சிருக்க முடியாது அங்கேயும் அது வெளிப்படும் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே இவங்களுடைய கீழ்ப்படியாமை தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க உலகத்துக்குள்ளே வேலை செய்ய போய் தான் ஆகணும் ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் தான் ஆகணும் அப்போ போகும் இந்த கீழ்ப்படியாமை கண்டிப்பாக நூறு சதவீதம் அங்கேயும் வெளிப்படும் குடும்பமும் சபையும் ஒரு ஒரு மனுஷன் ஒரு பிள்ளை குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் சமுதாயத்தில் இருப்பாங்க இங்கே நிறையா சொல்லுவாங்க சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கை சபைக்குள்ளே ஒரு வாழ்க்கைன்னு இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் நாள் வண்டியை ஓட்டலாம் அதுக்கு மேலே ஓட்ட முடியாது ஒரு நாள் அந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது பல மொழி அது மாதிரி ஒரு நாள் அது தெரிஞ்சிடும் அந்த புட்டு உடஞ்சிரும் ரொம்ப நாள்லாம் அதை சமாளிக்க முடியாது இந்த கீழ்படி அமைன்றது ஒரு பெரிய பாவமாக அந்த நாட்களில் பெருசாக கருதப்படுகிறது இல்லை அது ரொம்ப தூக்கம் அளிக்கக்கூடிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீ கத்தருக்குள்ள கீழ்ப்படிங்கன்னு பவுல் யாருக்கு சொல்கிறார் ஒரு புறஜாதியிலருந்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு யூத்துக்கு சொல்கிறார் அவங்க அவங்க பவுல் இப்படி சொல்லலை தான் சொல்லுவாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுரு யார் வேணாம் ஏசு மட்டும் போதும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு பவுல் அங்கே சொல்லலை அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தேவை அந்த அதனால தான் பவுல் அங்கே சரியாக ஆலோசனை கொடுக்குறாரு இந்த கவுன்சிலிங் கொடுக்குறதுல பவுல் கரெக்டாக சரியாக கொடுப்பாரு அது சொல்கிறாரு இது நியாயம் ஏன்னா உனக்கு உனக்கு பூமியில் நன்மை உண்டாயிருப்பதுக்கு நாள் நாள் நீடித்திருப்பதற்கு நீ கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம் அது கத்தருக்குள்ளே கீழ்படிஞ்சுங்கன்றாங்க அப்போ இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இது கொடுக்குறாரு ஒரு கோடு கொடுக்குறாரு அந்த இடத்துல ஒரு பேரலைஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த இது இந்த ஒரு கோடு போட்டு இந்த எல்லை வரைக்கும் நீங்கள் கீழ்பண்ணலாம் எந்த எல்லை வரைக்கும் கத்தருக்குள்ளே இருக்கிற வரை கத்தருக்குள்ளே அவங்க சொல்கிற காரியம் கீழ்படுகிற வரைக்கும் நீங்கள் கீழ்படி எது கத்தருக்குள்ளே இருந்து உங்களை வெளியே கொண்டு வருதோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு நம்ம பார்க்க முடியும் அப்போ கீழ்படியாமல் இருக்கிற ஒரு பிள்ளை எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமை உள்ளதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அழகு உள்ளதாக இருந்தாலும் அது அத்தனையும் ஒரு நாள் மண்ணுக்கு அது அத்தனையும் ஒரு நாள் வீணாய் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட இந்த உலகத்தில் யார் ஞானம் உள்ளவர்கள் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட இந்த உலகத்தில் யாரும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட இந்த உலகத்தில் யாரும் அவ்வளோ பெரிய அழகானவங்கள் திறமையானவங்க இல்லை ஆனால் அவரே பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்திற்கு வந்திருப்பார்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படி வேண்டியது எவ்வளோ அவசியம் இந்த நாட்களில் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனை பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது அதுக்கான காரியத்தை பின்னாடி சொல்கிறேன் பிதாக்களை சொல்லும்போது அந்த காரியத்தை குறித்து காண்பேன் பிள்ளைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்படி கண்டிப்பாக சபையில் நீங்கள் கீழ்ப்படியதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதான் கொஞ்சம் நாளைக்கு வண்டியை ஓட்டலாம் அப்படி இப்படின்னு பேசி ஆனால் ஒரு நாள் அந்த புட்டு வெளிப்பட்டுரும் நீங்கள் சபையிலையும் குடும்பத்துலேயும் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படி இல்லைனா கண்டிப்பாக நூறு சதவீதம் நீங்கள் ஒரு வேளை வேலை செல்லத்துக்கு போகலாம் அல்லது படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல அதற்கான ரிசல்ட் வரும் நான் என்னுடைய நான் கல்லூரியில் படித்த ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்கிறேன் என்னோடய கல்லூரியில் படித்த மாணவர்களை நாங்கள் நாங்கள் சில நேரங்களுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி அவங்கள குறித்து அவங்களோட பேச முடிஞ்சது அதில் ஒரு சகோதரன் நல்லா அவ வந்து தமிழ்நாட்டிலேயே நாங்கள் படித்த அந்த குரூப்பில் தமிழ்நாட்டிலே அவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த செமஸ்டர் எக்ஸாமில் அவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பல அதுக்கு அடுத்த தடவையும் அவர் அந்த லெவலில் வந்துட்டார் ஸ்டேட் லெவலில் வந்துட்டார் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பொழுது அவருக்கு அந்த காலேஜே பெரிய என்கரேஜ் பண்ணாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய ந நிறைய தடவை பார்க்கும்போது இந்த ஃபேமிலியில் கீழ்படியாதது டீச்சர்ஸ்க்கு மே கீழ்படியாதது இதெல்லாம் நிறையா இருக்கும் ஆனாலும் ஒரு ஞானம் அவருக்கு அதை படிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதை பெருசாக அவங்க காலேஜஸ்லேயும் பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை அந்த ரிசல்ட்டு வந்தோன்னே அந்த அந்த மூணு வருஷந்தான் அதுக்கடுத்து அவங்க போயிடுவாங்க ஆனால் அதே காலேஜில் இப்போ நான்லாம் கூட மிடில் தான் படிப்பேன் நாங்கள் நானும் நல்லா படிக்கிற ஆள் இல்லை இப்போ ஒரு மிடில் ஒரு மீடியமாக படிக்கிறாள் இப்போ எங்களுக்கெல்லாம் நாம் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒரு சகோதரன் அவருக்கு கீழே ரொம்பவும் அடிமட்டத்தில் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும்னு தத்தி தத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் இந்த இவருக்குள்ளவர் எப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் அந்த கீழ்ப்படிதலோடு எப்பயுமே இருப்பார் நாங்கள் நிறைய தூரம் நாங்களே கிண்டல் பண்ணுவோம் எது சொன்னாலும் ஓகாம எதாவது செஞ்சிடுறேன் ஆனால் ஒன்றுமே மார்க் நீ எது மார்க் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவரை கிண்டல் பண்ணுறத நாங்களும் பார்த்துருக்குறோம் டீச்சர்ஸ் எல்லாமே அவங்கள ரொம்ப அற்பமாக பார்க்கறத பார்த்து ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு நாட்களில் அப்படிப்பட்ட சகோதரில் பார்க்க நேர்ந்தது அவங்களோட பேசும் பொழுது இந்த ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த சகோதரனுக்காக நான் ஒரு வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப செதைஞ்சு போய் சோர்ந்து போய் இருந்து இந்த கீழ்ப்படியாமல் இருந்ததுனால அவனோட ஆண்டோட அன்பை குறித்து தேவன் இந்த சூழ்நிலை இருந்து தூக்கி எடுப்பார்னு சொல்லும்போது அதை நான் கவனித்து பார்த்தேன் எந்த சகோதரன் கீழே இந்த கீழ்பிடிதலும் இருந்து அவனுக்குள்ளே பெருசாக ஞானம் இல்லை அவனுக்குள்ளே பெருசாக ஒரு டேலண்ட்டெல்லாம் இல்லை அந்த அந்த நாட்களில் ஆனால் அவனுக்குள்ளே அந்த அந்த கீழ்ப்பிடிதலும் அந்த மரியாதையை கொடுக்குற விதமும் ரொம்ப ரொம்ப எல்லோரையும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பார் கீழ்ப்படிவார் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கிறார் யார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாரோ அவருடைய நிலமை எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டத்து எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக கீழ்ப்படிதல் எந்த பிள்ளைக்குள்ளே இல்லையோ கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான சில நஷ்டங்கள் வரும் இதுதான் உண்மையாக வேதத்துலேயும் அப்படி நிறைய ஆட்களை பார்க்க முடியும் ஆதாமுக்குள்ளே வந்தது நிறையா காரியம் சொன்னாலும் அவர் கீழ்ப்படிதல் கீழ்படியாமன்றது ஒரு பெரிய தவறாயிடுச்சு முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் கீழ்ப்படிஞ்சார் முந்தின ஆதாம் கீழ்ப்படியாதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்போ நம்ம இந்த கீழ்படியாமன்றதை நம்ம சாதாரணமாக பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நினச்சிடக்கூடாது நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் பிரச்சனை இருக்கணும் முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் உங்கள் பெற்றோர் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது சபைக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பீங்க சபைக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிற ஒரு மகன் ஒரு பிள்ளை கண்டிப்பாக அந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பான் ஒருவேளை அந்த சமுதாயமோ உங்களுடைய கல்லூரியோ உங்களுடைய வேலை இடமோ பார்க்கும்போது நீங்கள் திறமை இல்லாதவங்கள இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த கீழ்ப்படுகிறத காரியத்தை தேவன் பார்த்து வசனம் சொல்லுகிறது உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம்பண் வாழ்க என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்பொழுது கத்தருக்குள்ளே கீழ்ப்படுகிறோம் அந்த வசனத்தை வேலை ரசிக்கப்படாத பெற்றோர் இருப்பாங்கன்னா அதை கவனிக்கிறோம் கத்தருக்குள்ளே கீழ்ப்படும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பூமியில் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கிறபடி தேவன் ஆசீர்வதிப்பார் அந்த நாட்களில் இந்த காரியத்தை ரொம்ப கவனமாக பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நாலாவது வசனம் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக இந்த பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அவ பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு பிதாக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் இந்த வசனத்தை நம்ம சில டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா டிசைபிள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களுக்கு வந்து அவங்கள டிசைபிள் ஆக்கணும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கணும்னு சொல்லுதா இங்கே தமிழில் நமக்கு அப்படி எழுதும் எப்படி எழுதியிருக்குதுன்னா சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக கற்றுட்டுக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீங்களா இருக்குது இன்னொரு இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இன்னொரு இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இருக்குது அப்போ நிறைய கவுன்சிலிங் இருக்குது இப்படி சில டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது ட்ரைனிங் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிலாம் இருக்குது ஸோ இதை வச்சுலாம் இப்போ பிதை பிள்ளைகள் கீழ்படியில் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே எப்படி கொண்டு பவுல் சொல்கிறார்னா பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இப்போ கீழ்பொடியாத ஒரு பிள்ளையை கீழ்பொடியை போனோம்னா நம்ம என்ன ஆயுதத்தை பயன்படுத்துகிறோன்னா கோபம் கோபம்னு ஒன்றை பயன்படுத்திட்டுனா நம்ம பிள்ளை கீழ்ப்படிஞ்சிரும்னு நிறையா பெற்றோர் நினைக்கிறாங்க அது நூறு சதவீதம் தவறு ஒரு வேளை அப்படி கீழ்ப்பிடுகிற பிள்ளை தான் அப்படி தான் பிள்ளை கீழ்ப்படியுன்ற ஒரு சா ஒரு வேலை அது நல்லா இருக்குமுன்னா ஆண்டவர் நேரடியாக வந்து நம்மக்கிட்ட கோபப்பட்டு போயிருக்கலாம்ல நம்மளாம் கீழ்ப்படிஞ்சு பாவங்களை அறிக்கிட்டு மன்னிக்கப்பட்டு நம்ம ரச்சிக்கப்பட்டிருப்போமே ஆண்டவர் நம்மக்கிட்ட வரும்போது அவருடைய கோபம் வாங்கின ஆண்டவராக நம்மக்கிட்ட வெளிப்படுத்தினார் அவருடைய அன்பை தான் நம்மக்கிட்ட வெளிப்படுத்தினார் அப்போ ஆண்டவர் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரோ நம்மளை எப்படி பார்க்குறாரோ அப்படி நம்ம பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது அந்த சிக்ச்சையும் போதனையும் ட்ரைனிங்கும் கவுன்சிலும் இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் கீழ்படிய ஆரம்பிப்பாங்க இதை எப்படி சொல்கிறதுனா நம்ம எபேசியருக்கு சாரி எபிரேயருக்கு எழுதுன பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கோம் சிச்சை சிச்சையை குறித்து எழுதியிருக்கோம் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ அப்படின்னு அதே நேரத்தில் தகப்பன் அன்பு தகப்பனுக்கு ரெண்டு விதமான க ரோல் இருக்குது இந்த உலகத்தில் ஒன்று அன்பு கூறுறது இன்னொன்று சிச்சிக்கிறது இந்த ரெண்டுமே இருக்குது இப்போ நம்ம சிச்சைன்றத இந்த ட்ரைனிங்ன்றத இந்த இன்ஸ்ட்ரக்ஷின்றத இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா கோபமாக எடுத்துக்கிறோம் இதுக்குள்ளாத்தையும் இது எல்லாத்தையுமே இப்போ சிச்சை இப்போ ஆண்டவர் எப்படி சிச்சிக்கிறார் அப்போ ஆண்டவர் சிட்சிக்கவே மாட்டாரனா அப்படி இல்லை ஆண்டவர் சிச்சிப்பார் அப்போ எப்படி சிச்சிப்பாருன்றது தான் இங்கே பிரச்சனை அப்போ எப்படி சிச்சிப்பார்னா ஆண்டவர் எப்படி இதுவரைக்கும் நம்மளை செச்சிருக்குன்னா அப்படியே வேத வசனங்களை கொண்டு தான் ஆண்டவர் சபையையும் மனிதர்களையும் சிச்சிக்கிறார் இப்போ சிச்சிக்கிறனோன்னு நம்ம எப்படி பார்த்துறோன்னா ஆனால் நம்ம தவறு உடனே ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு வா இந்த காலை தானே தவறு செஞ்சது இந்த காலை உடச்சிட்டன்னா இனிமே தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்கல இந்த வாயில் தானே இப்படி இங்கே வா இந்த வாயை அப்படி நாக்கை கிழத்து வச்சு ஏசு நாமத்தில் வெட்டுறேன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருந்தேன்னா பேச மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அப்படி ஆண்டவர் நம்மளை ட்ரீட் பண்ணியிருந்தார்னா நம்ம போறவே கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி இந்த செயலையே சிச்சிக்கிறாருன்னா எப்படி சிச்சிக்கிறாரு நம்ம கையை வெட்டி காலை வெட்டி கண்ணை குத்தி நமக்கு யா நமக்கு ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி இப்படிலாம் பண்ணி தான் அவர் நம்மளை சிச்சிக்கிறாரு அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு இந்த உலகத்தில் நிறையா கடவுள்களாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை நம்ம ஆண்டவர் சிட்சிக்கிறார் அப்போ சிட்சிக்க மாட்டாரா என்ன பண்ணாலும் சரி ஆண்டவர் அமைதியாக இருப்பாரா ஆண்டவர் அன்பாகவே இருப்பாரா அவன் அன்பாக தான் இருப்பார் அன்பின் ஒரு பகுதி தான் சிச்சைன்றதை நிறையா புரிஞ்சுக்கல அன்பு தான் அன்புக்குள்ளேயும் சிட்சை இருக்கும் அப்போ இந்த சிட்சை என்ன பண்ணணுன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை சிச்சிக்கிறார் அவடைய வேத வசனங்களை கொண்டு நம்மை புடமிடுகிறார் இந்த வசனம் நமக்குள்ள பேசும் பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு எப்படி ரசிக்கப்பட்டோம் பாவ உணர்வு நமக்குள்ளே வந்து ஆண்டவர்கிட்ட போய் ர நம்ம அறிக்கைட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசிச்சு ஒரு ரத்தத்தினால் கழிவுப்பட்ட போய் ரசிக்கப்பட்டோம் அப்போ அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே போய் நம்ம சிட்சிக்கும் அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள ஒரு வேலையை செய்யும் இந்த சிக்ஷை அந்த சிச்சை அப்படின்றது வார்த்தையின் மூலமாகத்தான் தேவன் சிட்சிப்பார் வேத வசனத்தில் வார்த்தையின் மூலமாகத்தான் சிச்சித்தார் ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் சிலர் போகும் பொழுது சத்ருவானவன் அவங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்றான் அப்போ இங்கே பிதாக்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இந்த கோபப்படுத்தாமல்ன்ற வார்த்தையை அதுவும் சில ட்ரான்ஸ் எப்படி எப்படி போட்டிருக்குன்னா இரிட்டேட் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைங்களை உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஆங்கிரிய கோபமாக அவனை கோபம் உள்ள மனுஷனாக மாற்றாதீங்க அப்படின்னா இதை நான் இன்னும் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா அந்த வசனத்தை ட்ரைனிங் கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து சரி உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் எவ்வளவு தூரம் பேசுகிறீங்களோ அவ்வளவு தூரம் அவங்க கீழ்ப்படிவாங்க இந்த நாட்களில் பிள்ளைகளோட பேசுகிற அந்த நேரங்களை நிறையா குறைவாகிடுது ஆண்டவருக்கு நாம ஏன் கீழ்படுகிறோம் ஏன்னா ஆண்டவர் எங்கள் யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை ரொம்ப கேட்குறாங்களோ யாரெல்லாம் ஆண்டவரோட நல்ல ஐக்கியம் வச்சிருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆண்டவரோட நிறைய அவங்க அவருக்காக போன போட விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்பணிஞ்சிடுவாங்க அவங்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிறாங்க யாரெல்லாம் ஆண்டவரை எப்பயாவது ஊருக்கு போய் பார்க்குறாங்களோ அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறத பெருசாக பார்க்க முடியாது ஏன்னா எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு ஒரு மனிதன் பேசுகிறானோ அவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக கீழ்படிக்கிறானோ அது போல் எவ்வளவு தூரம் ஒரு பிற்றோ பெற்றோர் அவங்களோட பிள்ளைகளோடு பேசுகிறாங்களோ அவ்வளவு தூரம் அந்த பிள்ளை கீழ்ப்படிக்கும் அப்போ நாம் பேசிடுவோம் பிள்ளைங்க கிட்ட நிறையா பேசணும் உதாரணத்துக்கு எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க பேசுறது அவ்வளோ விரும்புவாங்க அது என்ன தான் தப்பாக பேசினாலும் எவ்வளோ தான் இதாக பேசினாலும் ரொம்ப விரும்புவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதை குறைச்சிப்பாங்க அப்புறம் பதிமூணு அப்புறம் அந்த குழந்தையே அதை குறைச்சி டீனேஜ் ஆகிடும் அவங்களுக்கான வட்டாரத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த பேச்சுக்கள் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி வந்தோன்னே ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் இப்போ இது இது நான் ஆவரேஜாக சொல்கிறேன் நிறையா குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்படியில் கீழ்படிலும் சொல்லணும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வயசுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் பேசுகிற அதிகமான நேரங்கள் குறைஞ்சிருக்கும் நல்லா பார்த்தோன்னா அந்த அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு ஏழு அப்புறம் ஒரு பத்து அப்புறம் அப்படியே அந்த நம்ம பிள்ளைங்களோ பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதை கவனிக்கணும் நம்ம பிள்ளைங்களோட எவ்வளோ தூரம் பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிவாங்க நான் சொல்கிறேன் இன்னும் ஷா கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னேன் எப்படி சொல்கிறேன் அந்த டீனேஜ் வயசில் பிள்ளைங்க அப்பா கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் கீழ்ப்படிவாங்க நிறைய இந்த டீனேஜ் பசங்க தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் பொதுவாக சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா பேரண்ட்ஸ் அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுறதில்ல அவன் பேச மாட்டேன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அவங்களுடைய சரீரத்தில் அவங்களுடைய மைண்டில் அவங்களுடைய ஹார்மோன்ஸில் வர சேஞ்சஸ் அவங்கள ரொம்ப விடாது ஆனால் நாம தான் போய் பேசணும் குழந்தை ரெண்டு வயசில் இருக்கும்போது பேச தெரியாதப்போ நாம் தானே போய் பேசணும் அதுக்கிட்டு அது தெரிய அது தெரியாத பாசு அது ஆ ஊன்னு சொல்கிறதெல்லாம் நாம் சந்தோஷமாக ரசித்து இதெல்லாம் நாம் தானே போய் பேசணும் அப்போ இந்த வயசுலேயும் அந்த குழந்தைகளை அதே அன்போடு பார்க்கும் பொழுது அவன் கண்டிப்பாக அதை கீழ்ப்படுகிற குணம் அவங்களுக்குள்ளே வரும் உதா ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை நான் கேட்டேன் சகரியா டேனி ஃபோம் சொல்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவர் ஒரு நாள் சென்னையை சேர்ந்த ஒரு சபையில் சென்னையில் ஒரு சபையில் செய்தி கொடுக்க வரும்போது அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் எங்கள் ஊருக்கு இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக வரும் பொழுது என்னுடைய மகன் க என்னை ஒரே அழுகை வீட்டில் உருண்டு புரண்டு என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க ஓ அப்படியா அவ ரொம்ப நேரம் அவங்க பையங்களை அவங்க பையனை பற்றி சொல்கிறாரு இவ்வளோ தூரம் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுகிறான் ரெண்டு பசங்களும் கழுத்தை கட்டி விட மாட்டேன் அதுவும் பையன் விடவே மாட்டேங்கிறான் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லோரும் ஒரு ஆச்சரியம் ஏன்னா பொதுவாக பெண் பிள்ளைங்க தான் அப்பா அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க இது என்ன வித்தியாசமாக அதுவும் பையன் கழுத்தை கட்டிப்பிடிச்சு அழுகிறான்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு எத்தனை வயசு நாங்கள் எல்லோரும் நினச்சாங்க ஒரு எல்கேஜி யூகேஜி படிப்பாப்பில் இல்லை ஒரு பத்து வய ஒரு ஏழு வயசு ஆறு வயசு இருக்குன்னு அந்த பையன் அவர் சொல்கிறார் உங்கள் உங்கள் பையன் என்ன படிக்கிறாருன்னு கேட்டால் எத்தனாவது படிக்கிறார் என்னது வகுப்பாக இல்லை இல்லை அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான் அப்படின்னாரான் சகரியா டேனிஃபோங் அப்போ எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் அப்போ ஒரு பத்து நாளைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு கழுத்தை கட்டி பிடிச்சி அழுதாரா அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க அவர் இத்தனைக்கும் அது சகரேட் ஆண்டு நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதியிருக்கார் நிறைய ஜபிக் அதிக நேரங்கள் ஜபங் ஜபத்தில் தேவனோடு இருக்கிற ஒரு நேரத்தை கொடுக்குற ஒரு மனிதன் ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க நேரம் கொடுத்ததுனால தான் அந்த பிள்ளைங்கள் அவ்வளோ கீழ்ப்பிடிது இந்த நாளுக்கு நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை ஆகிடுது இந்த நாட்களில் ஏன்னால் நம்ம பிள்ளைங்களோட நிறைய நேரங்கள் பேசலை பவுல தான் சொல்கிறார் நீங்கள் ட்ரெயின் தம் அவங்கள ட்ரெயின் பண்ணுங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க இந்த வயசில் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு சிச் அவங்களுக்கு சிச்சிக்கணும் அவங்கள போதிக்கணும் அவங்களோட க அவங்க அவங்கள அது போதைலேயே அவங்களுக்கு கத்தருக்கு ஏற்று விதத்தில் கத்தரை குறித்து சொல்லணும் எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைங்களோட ரொம்ப நேரம் சும்மா எதையாவது பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை புரிய புரிய கண்டிப்பா கீழ்படுவாங்க நம்ம அப்படித்தான் ஆண்டோருக்கு அப்படி தான் பிள்ளைங்களும் கீழ்பிடி அதுதான் பவுலிங்க சொல்றாரு கத்தருக்கு சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படி வளர்ப்பீங்கன்னா நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமே இருக்குது அங்கே சொல் அவங்க அவங்க கோபம் மூட்ட வேண்டிய அவசியமே இருக்காது அதை சொல்கிறாரு என்னன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் நீங்கள் கோபப்படுத்தாமல் இருங்க ஆனால் நீங்கள் கோபப்படுங்க சிச்சையில் சில நேரங்களில் அப்போ இந்த காரியத்தெல்லாம் சொல்லி பவுல் சொல்கிறார் எது கீழ்ப்படுதல்னா நாம் எவ்வளவு தூரம் ஐக்கியம் வச்சுருக்கிறோமோ அதுதான் அந்த கீழ்ப்படுத்த தீர்மானிக்குது முதலாவது நாம் பார்த்தோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது அடுத்த பார்த்தோம் பிதாக்கள் எப் பிதாக்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படுத்துவது அப்படின்னா எப்பொழுது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஐக்கியம் பெருகிறதோ அங்கே கீழ்ப்படிதல் தானாக வந்துடும் எப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் பெருகுச்சோ அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தோம் ஐக்கியத்தை நம்ம அந்த ஐக்கியம் பெருக பெருக கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தானாக வந்துடும் இந்த செய்தியை கேட்டவங்க ஒருவருக்கும் நன்றி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது நீங்கள் பெற்றோர் பெ பெற்றோராக இருப்பீங்கன்னா உங்கள் சாரி பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கோ நீங்கள் கீழ்ப்படி நடக்கிறதுல எதாவது காரியத்தில் குறைவுபட்டிருப்பீங்கன்னா உங்களோட ஐக்கியத்தை பலப்படுத்துங்க உங்களோட பிள்ளையோட ரொம்ப நேரம் பேச ஆரம்பிங்க டீனேஜர் ஆனாலும் சரி எந்த வயசில் இருந்தாலும் சரி அவ்வளோ தூரம் அவங்களோட பேச முடியுமோ சொல்லணும் ஒரு சில நாளுக்கு இந்த ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இந்த கேட்டதுக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயாவது ஒரு நாள் வெளியில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை குறித்து கொஞ்சம் நேரம் பேச ஆரம்பிங்க அவங்க பிள்ளைகள் தானாக கீழ்படிய ஆரம்பிப்பாங்க கத்தர் வசனத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அவங்க அப்படித்தான் வளர்க்கணும் அப்போ இதை பவுல் ஒரு வெளிப்பாடு பெற்று சொல்லியிருக்கிறார் ஏதோ அவருடைய குடும்பத்தை நடந்த சாட்சி அவர் சொல்லலை அவருக்கு ஆவியன் அவர் கொடுத்த வெளிப்பாடில் சொல்லியிருக்காரு இந்த வெளிப்பாடுகளை குறித்து சொன்ன இந்த வசனங்கள் ரொம்ப அருமையானது இந்த வசனத்தை ஆசிர்வதிக்கணும் கத்திருந்த இதை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பெற்றோரையும் அது கத்தர் ஆசீர்வதிப்பாராக அதை கேட்ட உங்கள் ஒருவருக்கும் நன்றி காட் ப்ளவ் செய்வாமே